ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிளாக் பீட்டில். இன்றைக்கி என்ன கிராஃப்ட்னா லிப்பான் ஆர்ட் தான். நான் அதுக்காக இந்த மாதிரி ஒரு எம்டிஎஃப் போர்டு எடுத்திருக்கேன். இந்த போர்டில் நான் கொஞ்சம் பென்சில் வச்சு ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆட்ரை கிளே எடுத்துட்டேன். இது ஃபெஃபிக்ரல்லோடது. இப்போ இந்த கிளேவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை நல்லா தேய்ச்சி எடுத்துக்க போகிறேன். கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக டால்கம் பவுடர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். கிளேவை நல்லா நூடுல்ஸ் மாதிரி தேய்ச்சிக்கணும். அதுக்காக நான் கண்ணாடி யூஸ் பண்ணி இந்த கிளேவை நல்லா தேய்ச்சிக்க போகிறேன். இப்போது எம்டிஎஃப் போலில் ட்ரா பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுக்கு மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த கிளேவை அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த சேஃபில் ட்ரா பண்ணமோ அதே சேஃப்லேயே கிளேவையும் ஒட்டிக்கலாம். இதே மாதிரி தான் இந்த போர்டு ஃபுல்லாகவே ட்ரா பண்ணி வச்சுருக்கிற மாதிரி கிளேவையும் நான் ஒட்டிக்க போகிறேன். கிளேவை நம்ம ட்ரா பண்ண வச்ச மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளேவை கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் இந்த போர்டு ஃபுல்லாக நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன்ல, அதுக்கு மேலே இந்த கிளேவை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். கிளேவை இப்படி ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த போர்டு பார்க்க இப்படி தான் இருக்கும். இப்போ இது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும். இது ட்ரை ஆனதுக்கப்புறம் இதுக்கு மேலே நான் ஃபுல்லாகவே ஒயிட் கலரில் கலர் பண்ணிக்க போகிறேன். பேஸ் கலர் ஒயிட் கலர் கொடுத்துட்டு இதுவும் நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம். ஒயிட் கலர் ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் இப்படி ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். இதையும் நான் இப்படி கலர் பண்ணிக்க போகிறேன். போர்டோட பாதி இதுக்கு ப்ளூ கலரும் மீதி பாதி கலர் நான் நல்ல எல்லோ கலரும் கலர் பண்ணிக்க போகிறேன். கலர் பண்ணதுக்கப்புறம் இந்த போர்டு பார்க்க இப்படி தான் இருக்கும். இப்போது இந்த போர்டில் நான் கொஞ்சம் மிரர் கொடுத்துக்க போகிறேன். போர்டோட சென்டராக கொஞ்சம் பெரிய மிரராகவும் அந்த ஃப்ளவர் மாதிரி இருக்குல்ல அதுக்குள்ளே குட்டி குட்டி மிரர் ஒர்க்கும் நான் பண்ணிக்க போகிறேன். இப்போது இந்த போர்டு ஃபுல்லாகவே பார்க்க இப்படி தான் இருக்கும். ரொம்பவே அழகாக இருக்கும். வாலில் ஹேங் பண்ணால் இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது எம்டிஎஃப் போர்டுன்னு இல்லை, வேஸ்டான கார்ட்போர்டில் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மிரருக்கு பதிலாக சிடியை கூட கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிராஃப்டை நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல கிராஃப்ட் வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.